அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வந்ததுக்கு எல்லாருக்கும், அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஈவெண்ட், நாங்கள் பெருசாக யாரையுமே இன்வைட் பண்ணல. நாங்கள் ஆக்சுவலாக இது ஒரு ப்ரெஸ் மீட்டாக நடத்துகிறது தான் ஐடியா. அப்போ டக்குன்னு வந்து சும்மா நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ இது நேற்று ஆரம்பித்த ப்ரிப்பரேஷன். ஏன் வந்து வெறும் இதான் அண்ணன் சுந்தர் நான் சொன்ன மாதிரி ஏன் வந்து வெறும் ப்ரெஸ் மீட்டாக நடத்தணும், ப்ரெஸ் வந்து ஜாலியாக எல்லோரும் வராங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம், அப்போ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாரு அண்ணன். ஸோ டக் டக் டக்னு ஒரு ரெண்டு நாளில் நாங்கள் இதை வந்து இது பண்ணி, ஸோ ஒரு இது ஒரு பயங்கர க்ளோஸ் ஈவெண்ட். ஆனாலும் எல்லாரும் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நம் முதல் நன்றி. ஸோ இந்த படத்தில் நான் சிரித்தால காந்தி. எல்லாருக்கும் இதான் கேள்வி, ட்ரெய்லர் பார்த்தோன்னே எல்லாருக்கும் இதான் கேள்வி, காந்தி தலை ஃபேனா இல்லை காந்தி தளபதி ஃபேனா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கேள்வி. அது காந்தியோட பதில் எல்லாமே சிரிப்பாகவே இருக்குது. ஏன்னா படத்தில் காந்தி வந்து தலை படம்னாலும் முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போயிடுறான், தளபதி படம்னாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போயிடுறான். ஸோ காந்தி யார் ஃபேன் அப்படின்னு ரொம்ப ஆவலாக தெரிஞ்சுக்க நிறைய பேர் இந்த கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. காந்தி யார் ஃபேன்னா, காந்தி தல தளபதி ஃபேன், அவ்வளவுதான் சிம்பிள். சோ அப்படி வச்சுப்போம். சோ அதனால வந்துட்டு அந்த விஷயம் ட்ரெய்லர்ல ரொம்ப ஹிட் ஆயிருந்துச்சு. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. சோ இது ஒரு சின்ன பிரசன்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்காகவும், இந்த எங்களுடைய நான் சிரித்தால் டீம் எல்லாரும் சேர்ந்து சும்மா ஒரு ஃபன்னா இருக்கட்டுமே, ஒரு ஹாப்பியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த கர்டைன் ரைசர் ஈவெண்ட்டை பிளான் பண்ணோம். சோ இதுதான் விஷயம். என்ன படத்துல என்ன பண்ணிருக்கீங்க? சிரிச்சிருக்கேன், அழுதுட்டே சிரிச்சிருக்கேன், கோபமா சிரிச்சிருக்கேன், கடுப்புல சிரிச்சிருக்கேன், எப்படி எப்படிலாம் சிரிக்க கூடாதோ அப்படி எப்படிலாம் சிரிச்சிருக்கேன், எங்கெங்கெல்லாம் சிரிக்க கூடாதோ அங்கெங்கெல்லாம் சிரிச்சிருக்கேன். ஓஹோ. ஸோ அதுதான் வந்து நான் சிரித்தால். ஸோ இது நான் சிரித்தால் மட்டும் இல்லை, இது பேசிக்கா நாங்க சிரித்தால், எல்லாரும் சேர்ந்து சிரிக்க வாங்க அப்படிங்கறதான் இந்த படம். ஸோ முழுக்க முழுக்க ஒரு காமெடி தான் இது, முழுக்க முழுக்க குடும்பத்தோடு கண்டு ரசிக்க வேண்டிய ஒரு நகைச்சுவை படம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மேடைக்கு வரும்போது நிறைய எதிர்பார்ப்போம். ஒரு பாட்டு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும், இன்னொரு ட்ரெய்லர் போட்டால் நல்லா இருக்கும். பாட்டு பார்க்கணுமா? ஓகே, எல்லாருக்காகவும் ஒரு ட்ரெய்லர், மூணு பாட்டோட 1 மினிட் கட் இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ அதை பார்த்து நம்ம எல்லாம் ரசிக்க போகிறோம், அதுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லாரும் பெர்ஃபார்மும் பண்ண போகிறோம். சூப்பர். ஸோ அதனால வந்துட்டு நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இல்லை அச்சு காலி பண்ணலாம். ஸோ வந்துட்டு ஸோ அதுதான் விஷயம். ஸோ இந்த நான் சிரித்தால் வந்து ஒரு ஸ்பெஷலான படம். எனக்கு வந்து இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லை, அப்னி மூவிஸ் சுந்தர்சி அவர்கள் வழங்கும் நான் சிரித்தால் வந்து எங்களுடைய கூட்டணியில் 3வது படம். எனக்கும் இது 3வது படம். இது ஜெயிச்சா எனக்கும் ஹேட்ரிக், எனக்கும் அண்ணனுக்கும் சேர்ந்து ஹேட்ரிக். அது மட்டும் இல்லாமல் 3 படத்துலையும் 3 அறிமுக இயக்குநர்கள். முதல் படத்தில் மீசை முருகோட அறிமுக இயக்குனர் ஹிப்ஹாப் தமிழா, 2வதுல பார்த்திபன் தேசிங்கு, 3வதுல ராணா. ஸோ 3 அறிமுக இயக்குநர்கள். ஸோ அப்படி அறிமுக இயக்குநர்களும் ஹிப்ஹாப் தமிழா அப்படி ஒரு ஹேட்ரிக். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவலோட காத்துட்டு இருக்கோம் இந்த படம் ஜெயிக்கணும்னு. அண்ட் இது ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரொடியூசர் அண்ணன் அண்ணி வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லணும்னா, எங்களுடைய கனவுகள் எங்களுக்கு நிறைய இருந்திருக்கு சினிமாவில். எங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே அண்ணன் தான் வந்து சோஃபார் இந்த 2 படங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த 3வது படமும் ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேட்ரிக் அடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் இது ரொம்ப சந்தோஷப்படுவோன்னா, ஒன்று எங்கள் ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க, அவங்கள என்டர்டெயின் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ரசிகர்கள், அதான் நண்பர்கள், அதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். 2வது, எந்த ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ப்ரொடியூசராக இது வரைக்கும் அவர் என்னை வந்து எந்த கேள்வியுமே கேட்டதில்லை, ஏன் இதை வந்து பண்ணுறீங்க, இது ஏன் அது ஏன் இது வரைக்கும் எந்த இதுவும் கேட்டதில்லை. முழு சுதந்திரம் கொடுத்து, அவர் முழு சுதந்திரம் கொடுக்கறனால அதை விட 10 மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராஸ் ஃபிங்கர்ஸில் தான் இந்த ஒவ்வொரு படமும் பண்ணுவோம், ஒவ்வொரு படமே எங்கள் மொதல் படமாக பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து இது ஜெயிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மேடையை வந்து நான் எதுக்கு ப்ரைமரியாக யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன்னா, சுந்தரனாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றின்னு சுருக்க விரும்பலை. இருந்தாலும் எங்கள் கனவு மட்டும் இல்லை, மீசை முறுக்கில் எங்கள் கூட சேர்ந்து நிறைய பேரோட கனவு. இன்றைக்கி எல்லாருமே அவங்க எல்லாருமே அவங்கவுங்க இதில் ஒரு ஸ்டாராக இருக்காங்க. ஸோ நிறைய இளைஞர்களுடைய கனவு மெய்ப்பட்டுது. ஸோ இன்றைக்கி தொடர்ந்து
ஒரு மூணு படம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பவரிங் அவர் ட்ரீம்ஸ் அண்ணன். தெரியும் இது அப்புறமா வந்து நீங்கள் கலாய்ப்பீங்க அப்படின்னு, இருந்தாலும் ஒரு மேடையில் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ரெண்டாவது, அதிகமான டைரக்டர் வந்து ராணா, அறிமுக இயக்குனர், ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாருமே இயக்குனர், நடிக்கிறவங்களாம் இயக்குனர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரிமுத்து சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு பரியேறும் பெருமாளில் வருவார்ல, ஸோ அவர் ஒரு டைரக்டர். ரவிமரியா அண்ணன் சக்கரதாஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அண்ணன் டைரக்டர். அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அண்ணன் இப்போ அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு, ஸோ வாழ்த்துக்கள் நான் முதல்ல அதுக்கு. ஸோ அவர் ஒரு டைரக்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் சார் இதில் ஒரே ஒரு நட்பே துணையில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணார், இதில் ஒரே ஒரு சீனில் வருவார், இம்பார்ட்டண்ட்டான சீன், அவர் ஒரு டைரக்டர். அதான் இப்போ அதுக்கு மேலே ஒரு லேயர் டாப் பண்ணால் ரவிக்குமார் சார் இருக்கார், அவர் ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரித்தவரும் சுந்தரனாவும் ஒரு டைரக்டர். ஆக இத்தனை டைரக்டர்கள், அப்புறம் நானும் ஒரு டைரக்டர். அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம். இல்ல இல்ல, அது வந்து அண்டர்ஸ்டுட், நான் அந்த கேள்வி கேட்கவே தேவையில்லை, அது 100% இருக்கு. சூப்பர். வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ட்ரெய்லர் அண்ட், ஏன்னா இங்கே அதிகமாக ஆஃப் டாப்பிக்காக எல்லாருமே கேரக்டராக தான் பேசலான்னு பிளான் பண்ணி எல்லாருமே வந்தோம். ஸோ அதிகமாக ஆஃப் டாபிக் போனது நான் தான். ஸோ அதனால வந்துட்டு முதல்ல நான் போய் உட்காந்துறேன், முடிச்சுட்டு நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இது கூட நான் இப்போ ட்ராப் பண்ணிடுறேன் உங்களுக்காகவே, ஐஸ்வர்யா மேனனும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக பண்ணலாம். அஜித் அஜித்து கும்முக்கு கும்முக்கு பாட்டுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு நிறைய ஆட போகிறோம், பாட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ட்ரெய்லரையும் மூன்று பாடல்களோட 1 மினிட் கிளிப்பையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப டவுனாக இருக்கீங்களா? இல்லை இல்லை, பீப்புள் ஆம் இல்ல மேக் சம் நாய்ஸ், பீப்புள் ஆம் ஆல்ரைட் make some noise, the people at the center make some noise, now everybody in here make some noise. Machi, are you ready? Yeah?